வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ், நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மண்டே நைட்ரால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சஸ்பெண்ட் ஆகிட்டு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் தப்பா ஃபேஸெல்லாம் காட்டி போடுறேன். இல்லட்டா மறுபடியும் சேனலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எத்தனை தடவை சும்மா சும்மா சஸ்பென்ஷன் வாங்குறது? மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தினமும் போஸ்டிங் செய்கிற தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோ ஆரம்பித்த உடனேயே ஹில்டன் ஏராவுடைய தலைவனாக இருக்கிற நம்ம ட்ரூ மேக்கின்டயர் தான் வராரு. ஸோ ட்ரூ மேக்கின்டயர் வந்து செத் ரோலின்ஸை பற்றி தான் பேசுகிறாரு, மற்றும் சிஎம் பங்க் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு, அவரையும் கிண்டல் அடிக்க போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸ் சம்மந்தமே இல்லாமல் கோடி ரோட்ஸோடைய ஸ்டோரிலைனுக்கு போயிட்டான். அவன் முழுக்க முழுக்க பிளட் லைனை எப்படி தீக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பக்கனே தவிர்த்து அவன் டைட்டிலை எப்படி தக்க வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்க மாட்டேக்கான் அப்படின்னு பேசும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலின்ஸ் வராரு. எனக்கு ராக் மற்றும் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தனும் கோடி ரோட்ஸ் கூட சேர்ந்து அப்படிங்கிறது உண்மைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ட்ரூ, ஒன்றையும் சேர்த்து நான் வீழ்த்துவேன். ஓ கிட்ட என்னுடைய டைட்டிலை நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக என்னுடைய வேர்ல்ட் டைட்டிலை ரீடைன் பண்ணிடுவேன். ஆஃப் த ரெவனரி, ஆஃப் த விஷனரி அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, அந்த ஆஸ்தமான வார்த்தை. அதெல்லாம் நம்ம சதுரன்ஸ் வந்து பேசுகிறாரு. ஸோ ட்ரூ மேக்கின்டயர் ஓகே எல்லாம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை முறைச்சிட்டு போகிறாரு பாருங்களேன். வாட்ஸ் ஆஃப் ட்ரூ மேக்கின்டயர், ட்ரூ மேக்கின்டயர் தாங்க. அதுவும் எப்படி தெரியுமா, அந்த சுச்சுவேஷனில் அவர் அட்டாக் பண்ண மாட்டார், அந்த ஒரு வார்த்தை தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறல. இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரூ மேக்கின்டயர் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இன்டர் கான்டினல் சாம்பியனான குந்தரை பற்றி ஒரு ப்ரோமோ போடுறாங்க. அதே மாதிரி ஜாக் கேபிள் இன்றைக்கி இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. இதுக்கு முன்னாடி குந்தரை ரெண்டு தடவை பீட் பண்ணியிருக்காரு. குந்தரை பின்ஃபால் பண்ண முதல் ரசலர் நம்மளோட ஜாக் கேபிள் தான். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா எப்படி பீட் அப் பண்ண போகிறாரு ஜாக் கேபிள், இன்றைக்கி கான்ட்ராக்ட் மேட்ச் இருக்குது அதில் பீட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லீ மார்கனோட டைம். லீ மார்கன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க, அதுவும் பெக்கிலிச்சுக்கு அகேன்ஸ்டாக அந்த மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. லீ மார்கன் பெக்கிலிச் ரெண்டு பேருமே ஃபேஸ் அப்படிங்கிறதுனால கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக தான் மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் பெக்கிலிச்சுடைய பவர் ரொம்ப நல்லா, நான் இந்த இடையிலேயே பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லைங்க, சோழியை முடிக்கணும் அப்படிங்கிறதுல பெகிலிச்சு தயாராக இருந்ததுனால இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா லீ மார்கனுடைய சோழியை மூச்சுட்டாங்க. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா லீ மார்கன் வந்து தோத்துட்டாங்க. கை கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரெஃப்ளே வந்து பார்க்குறாங்க. ரியா ரெஃப்ளையும் லீ மார்கனும் நேருக்கு நேர் முறைச்சிக்கிறாங்க. ஏதோ கெட்ட வாரத்தில் இங்கிலீஷ் திட்டுறாங்க போல இருக்குது, நமக்கு தான் புரியலை. சரி, நம்ம பெகிலிச்சும் ரியா ரெஃப்ளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிங்கில் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் ஆடம் பியர்ஸ் மற்றும் நம்மளுடைய நீக்கோடல்ஸ் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் மற்றும் ராட் ஜெனரல் மேனேஜர் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நானும் டைட்டில் ரெப்பிட்டேஷன் ரெண்டுத்தையும் பிரிக்க போகிறானேன்னு பார்த்தா இவங்க வேறு மாதிரி ஒன்று சொன்னானுங்க. என்ன தெரியுமா, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மினியாவில் வந்து அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூபிள்யூ டாக் டீம் டேட்டில் வந்து லேடர் மேட்சை நடத்துகிறோம் ரசல்மினியாவில். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டீம் பங்கேற்க போகிறாங்க. மூணு டீம் பார்த்தீங்கன்னா ராஸ் ஸ்மாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சிங்காக நடக்கும். அதுக்கான குவாலிஃபை மேட்ச் விரைவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒரு லேடர் மேட்சா, அப்போ உண்மையிலேயே தாரமான சம்பவம் இருக்குது. ஸோ அடுத்தது அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸோட டைம். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங்குக்கு வந்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. கோடி ஓர்ஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஃபேன்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்ணுறாரு. மைக்கேல் கோல் சொல்கிறாரு, நீங்களும் செத் ரோலன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ டீமாக இருக்கிறீங்க, ஆனால் ஒரு காலத்தில் சண்டை போட்டிங்க தானே, சொல்ல முடியாது செத் ரோலன்ஸ் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக கூட மாறலாம்ல, அப்படி மாறினா என்ன பண்ணுவீங்க கேட்கும்போது என்ன நடக்கலாம், பட் ஆனால் நான் இப்போ நம்புறது அப்படிங்கிறது செத் ரோலன்ஸு தான். மற்றும் உனக்கு தெரியும்ல மைக்கேல் கோல் இந்த இடத்துல எவ்வளவோ மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராக் சொன்னான், நான் தான் ஹெட் ஆஃப் த டேபிள், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டிகே ஓர் குரூப்போட ஒரு மெம்பராக இருக்கேன், நான் தான் ஓனர் அப்படிங்கிறலாம் சொன்னான். அஃப்கோர்ஸ் இந்த வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, பட் ஆனால் எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் என் மனைவிக்காகவும் இந்த ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ண பண்ண மாட்டேன். டே டூவில் கண்டிப்பாக வந்து நான் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன் ஆக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கோடி ரோட்ஸ் அந்த கையும் இப்படி காட்டு வரலன்னு வந்து காட்டியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ரசல்மினியாவில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வெல்றாரா, ராக் ரோமண்டேட்ஸை பீட் பண்ணுறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பேக் ஸ்டேஜில் ரெங் ஜெனர் குந்தர் சொல்கிறாரு, இன்றைக்கி என் கூட மோதிர போகிற அந்த கார்டல் மேட்ச்சில் பல பேர் என் கூட மோதி தோற்று போயிருக்கிறாங்க, ஒரு சில பேர் தான் புதுசாக இருக்கிறாங்க. சாமி ஜெயின் வெற்றி பெறாரு நினைக்கிறீங்களா, இல்லை ஜாக் கேபிள் வெற்றி பெறாரு நினைக்கிறீங்களா, பிரான்சன் ரீட் வெற்றி பெறாரு நினைக்கிறீங்களா, யாரானு ஓகே தான் நான் ரசல்மினியாவில் தயாராக இருக்கிறேன், பிகாஸ் ஆம் ரெங் ஜெனர் குந்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.
புந்தர் பார்த்தீங்கன்னா யாரான தயாரிக்கார் போல இருக்குது. அதே மாதிரி ஆட்ருத் வந்து கேட்குறாரு பீஸ்கிட்ட, பீஸ் இது மண்டே தானே, ஏன்ப்பா இது மண்டே நைட் ராதாப்பா, இது மண்டே தான்ப்பா, நீ கரெக்டாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டேமியன் பீஸ் சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் எங்களை கேட்காம ரசல்மேனியாவில் ஒரு லேட்டர் மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க, அந்த மேட்ச் நடத்துங்க, பிரச்சனை கிடையாது, ஆனால் இன்றைக்கி ஆட்ருத்துக்கும் எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ட்ரூத்து பணத்தை கொடுத்து இன்றைக்கி டேமியன் பீஸ் அதை விலைக்கு வாங்கலான்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டா இது டியூஸ்டே நைட்டு மண்டே நைட்னு சொல்லப்படுறீங்களா? அதுக்கப்புறமா கேண்டீஸ் மற்றும் ஹிண்டி ஹேட்வர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டி மேட்ச், இவினீல் மற்றும் மேக்ஸ் டூபி அகேன்ஸ்டாக விளையாடுறாங்க. இந்த மேக்ஸ் டூபி அந்த இப்படி இப்படி போடுவாங்கள்ல அந்த ஃபினிஷர் பேர்னது கேட்டப்பில்லர், அந்த கேட்டப்பில்லரை போட்டு எப்படியாவது வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் இதில் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு கேண்டீஸ் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கார், அடி கோமாளி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற, லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, இது நல்லாவா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு யார் சொன்னால், உண்மையிலே நீ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கிற, மோசமாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்தியா ஆல்வர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிக் போட்டு இந்த மேட்சில் ரொம்பவே க்ளீனாக வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிண்டி ஹால்வர் மற்றும் நம்மளுடைய கேண்டிஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்சில் வெற்றி பெற்றுருக்குறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஹில்டன் தனத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆஸ்கா மற்றும் கேரி சைனோட டைம், பிகாஸ் உமன்ஸ் டாக் டீம் டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஆஸ்கா மற்றும் கேரிசன் யாருக்கு அகேன்ஸ்டாக சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஷைனா பெஸ்லர் மற்றும் ஸ்டோயி ஸ்ட்ராக் ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்ட் மேட்சில் அவங்களோட உமன்ஸ் டாக் டீம் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஸ்டீல் சாம்பியனாக அல்லது தோக்க போகிறாங்க அப்படின்னு தெரில, ஒரு கமர்ஷியல் பிரேக் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஷைனா பெஸ்லர் ஸ்டோயி ஸ்ட்ராக் எப்படியாவது நியூ சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் முடியலை. ஃபைனலி இந்த மேட்சில் யார் வெற்றி பெற்றா பார்த்தீங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் தான் வின் பண்ணிட்டாங்க. டொகாட்டா காயோட இன்வால்வ் முடியுமா, டொகாட்டா காய் நீங்கள் இதில் முடிச்சிட்டீங்க. பட் ஆனால் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பெய்லி கூட உங்களுக்கு மேட்ச் இருக்குது, ஆனால் இன்றைக்கி கான்ட்ராக்ட் மேட்ச் இருக்குது. மெயின் ஈவெண்ட்டில் வின்னர் பேஸ் பார் குந்தர் ரசல்மேனியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் சிட்டியில் வந்து நம்ம பெக்கிலிச்சும் ரெய்மார்களும் பேசிக்கிறாங்க, கை கொடுக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் கை கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்கே தான் வந்தால் நம்ம அனகோண்டா. அனகோண்டா யார், நம்மளுடைய பேர் மறந்து போச்சு, டக்குனு செய் நயா ஜாக்ஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம்லப்பா, அதனால் கொஞ்சம் நாக்கு ஸ்லிக் ஆகிடுச்சு. பெக்கிலிச் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நயா ஜாக்ஸ் அட்டாக் பண்ணதுக்கு சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி அட்டாக் பண்ண ஓகே, பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் உனக்கும் எனக்கு மேட்ச் இருக்குது, அது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச், இதை ஒன்று எப்படி பீட் பண்ண போகிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி பெக்கிலிச் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெக்கிலிச்சுக்கும் நயா ஜாக்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்துக்குது, அதில் நயா ஜாக்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க, இந்த வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் இருக்கிற மண்டே நைட் வரைக்கும் எடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பேக் ஸ்டேஜில் நான் சொல்லணும்ல, ஆட்ருத் வந்து டேமியன் பீஸ் கூட ஒரு ப்ரோமோ பேசினார், டேமியன் வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு மேட்ச் வேணும் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எஸ் அந்த மேட்சில் நடக்க போகுது ஆட்ரூத் வித் இஸ் டேமியன் பீட்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். மேட்ச் உண்மையிலேயே நல்லா தான் கொண்டு போகிறாங்க, ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரூத்தை வந்து எப்படியாவது வின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜான்சனோட ஏஐலாம் போடாருங்க, ஆனால் முடியலை. ஏன்னா டேமியன் பீட்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டீம்ஸ் வந்துட்டாங்க, பயங்கரமாக இவரை போட்டு நவ் தடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற டெமி பீஸ் பார்த்தீங்கன்னா சோக் ஸ்லாமை பார்த்தீங்கன்னா ஆட்ருத்துக்கு போட்டு ரொம்பவே க்ளீனாக அவருடைய அன்டிஸ்பீட்டட் WWE டேக் டீம் டைட்டில் பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாங்க. ஐயா பீட்ஸு உங்ககிட்ட மணிந்த பேங்க் இருக்குதியா, அது என்னத்துக்கு இருக்குதுன்னு தெரில, எனக்கு இது சின்ன பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குதா ஜீவிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஜே ஊசா வந்து நெக்ஸ்ட் ஒரு ப்ரமோ பேசுகிறாரு, ஆல்ரெடி என்ன பேசினார் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். ஸோ ஜே ஊசா பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா அவரோட பிரதரை வந்து அஃபிஷியலி சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, நீ ரெடியா நான் ரெடி, ரசல்மேனியாவில் பிரதர் வெர்சஸ் பிரதர் ஒரு சண்டை போடலாம், நீ ரெடினா சொல்லு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரசல்மேனியா உங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆண்ட்ராய்டே வந்து பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாமரி ரியாப்ளேயும் ஜட்மெண்ட்டையும் பார்த்துருக்குறாங்க. ஸோ அதை ரியாப்ளி சொல்கிறாங்க, இவன் நம்ம டீமுக்கு செட் ஆவான்னு நினைக்கிறேன், நமக்கு துணையாக இருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இவன் நம்ம டீமுக்கு ஒரு நல்ல ஆளாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டே வந்து ஜட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிடுறாரோ, அதுக்கான ஸ்டோரிலேருந்து தான் போகிற மாதிரி தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா நடக்க போகிறார், மண்டே நைட் ட்ரக் ரிட்டர்ன் ஆக போகிறார். ஏன்னா சிக்காகோவில் நடக்குது இல்லை, சிக்காகோ அவரோட ஹோம் டவுனில் அப்படின்னு வராமல் இருப்பாரா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேன் சாண்டிங் மேட்ச் இருக்குது, அது உமன் டாக் டீம் டைட்டிலுக்கான குவாலிஃபை மேட்ச் ஒரு மூணு டீமுக்குள்ளே நடக்க போகுது. மூணு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, மொத்தம் 8 ரெஸ்லர்ஸ் இருக்காங்க, இதில் யார் வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் தான் தெரியும். ஸோ அடுத்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஆனால் குவாலிஃபை மேட்ச், இதில் ரிக்கோஷீட், ஜாக்கேபிள், சமி ஜெயன், ப்ரான்சன் ரீட்,
மற்றும் ஜாக் கேபிள், நாக்கமோரா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோரும் அண்ட் நம்ம ரிக்கோஷியோட ஆரம்பிக்குது. ஜேடி மெக்டோரும் அட்மிட் ஆகிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிக்கோஷீட்டுக்கும் பிக் பிரான்சன் ரீட் இருக்கார்ல, அவருக்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் பிரான்சன் ரீட் வந்து ரிக்கோஷீட்டை வந்து எலிமினேட் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்து சாமி ஜெயின் வராரு. சாமி ஜெயினுக்கும் பிரான்சன் ரீட்டுக்கும் மேட்ச் நடக்குது. இல்லை சாமி ஜெயின் வந்து பிரான்சன் ரீட் எலிமினேட் பண்ணணும்னா அவர் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாமி ஜெயின் அட்டாக் பண்ணாரு. அந்த சூழ்நிலையில் கூட அடுத்ததான் வந்து ஷின்ஸ்கே நாக்கமுராவை பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வந்து வீழ்த்திட்டாரு. இப்போ ஃபைனல் கண்டெண்டர் ஜாக் கேபிள், சாமி ஜெயின் ரெண்டு பேரில் யார் வெற்றி பெற்று குந்தலுக்கு அகேன்ஸ்டாக ரசல்மேனியாவில் மோத போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஹைலைட்டாக இன்றைக்கி மண்டே நேற்று எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே கையை காட்டுறாங்க. நீ போய் நான் போய் ரசல்மேனியாக நான் கை கட்டுறேன் அவர் தான் பார்ப்போம் ரசல்மேனியா. ஏ வந்துட்டுப்பா ரசல்மேனியா, நான் கை கட்டணும்னு வந்துட்டு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரசல்மேனியா பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரில் யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஃபைனலி இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற்றான்னு பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வெற்றி பெற்றுட்டாரு. லோயல் டு ரசல்மேனியாவில் குந்தருக்கு அகேன்ஸ்டா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக நம்ம சாமி ஜெயின் மூலம் போகிறாரு. 1, 2, 3 டைம் வின் பண்ணிட்டாரு. 4 டைம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிறாரா சாமி ஜெயின் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு சாம்பியன்ஷிப் மூமெண்ட்டாக இருக்கும் சாமி ஜெயினுக்கு வெற்றி பெற்றால், பட் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜாக் கேபிள் போகும்போது பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிக்கிறாரு சாமி ஜெயின், அவர் நல்ல ஃபேஸ் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு போல இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க இன்றைக்கி மண்டே நைட்டாக முடியுது. இன்றைக்கி மண்டே நைட்டாக பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஷோவாக நடத்துனாங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் காட்டினா சில பேருக்கு காண்டாகும், ஆனால் யூடியூப்பில் ஃபேஸ் காட்டி தான் போடணும்னு சொல்லிட்டாங்கப்பா, அதனால் அங்கங்கே ஃபேஸை காட்டியிருக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.